ஜனாதிபதி அனுடவிற்கு சம்பந்த பவர் அளித்த உறுதிமொழி. நிராகரிக்கப்பட்ட வியாழேந்திரனின் வேட்புமனு. ஜேவி பினரை சாடியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பு. பொது தேர்தலில் இந்த சின்னத்தில் போட்டியிடும் வைத்தியர் அர்ஜுனா. ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகை தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் அதிரடி தீர்மானம். சொந்த மகள்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை. மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பலர் பொது தேர்தலில் இருந்து விலகல். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்கா முகவர் நிலையத்தின் நிர்வாகி சம்பந்த பவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றது. பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன் போது ஜனாதிபதி மற்றும் சம்பந்த பவர் ஆகியோருக்கு இடையில் கருத்து பரிமாற்றப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமையை இதன்போது சுட்டிக்காட்டிய சம்பந்த பவர், மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் அதேபோன்று சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்த செயற்பாடுகள் உதவும் எனவும் சம்பந்த பவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஜனநாயக தேசிய முன்னணி கட்சியின் சார்பில் கையளித்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் செயற்பாடுகள் நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் சத்திய கடதாசியை சமர்ப்பிக்க தவறியமினால் வியாழேந்திரனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் அரசாங்க அதிபர் தலைமையில் கூட்டம் கூட்டப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தில் இருந்து ஆட்சியாளர்களை விட ஜேவிபி அரசாங்கமானது மிகவும் மோசமானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அராலியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தமிழ் மக்களுக்கு சார்பாக ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட எந்த பிரேரணைகளையோ போர்க்குற்ற விசாரணைகளையோ அல்லது இனப்படுகொலை விசாரணையையோ நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம். இது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பின்னால் செல்லுகின்ற தமிழர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கடந்த கால செயற்பாடுகளை எமது மக்கள் மிக தெளிவாக உணர வேண்டும். இல்லாவிட்டால் பானையில் இருந்து அடுப்புகள் விழுந்த கதையாக தமிழர்களுடைய எதிர்காலம் சூன்யமாகிவிடும் என கூறியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அதிகாரியான ராமநாதன் அர்ஜுனா போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை சமீப காலமாக முகநூலில் வைத்தியர்கள் பலரை அவதூறு செய்வதற்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் சில தினங்களுக்கு முன் வைத்தியர் அர்ஜுனா வெளியே வந்துள்ளார். இவ்வாறானதொரு நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஊசி சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் முகநூல் மூலம் தெரிவித்துள்ளார். தனது இரு மகள்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புலனறுவை புலஸ்திகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான தந்தை தனது 15 மற்றும் 18 வயதுடைய இரு மகள்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இது தொடர்பில் புலஸ்திகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான தந்தை தனது சகோதரியின் 15 வயதுடைய மகளையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புலனறுவை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையை தனிப்பட தேவைக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோர்
தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான் இதுவரையில் தங்கியிருந்த வீட்டிலேயே வசித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் தனது தனிப்பட்ட தேவைக்கு ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும், ஜனாதிபதி செயலக விடயங்கள் மற்றும் பணிவிடயங்களுக்கு மட்டுமே அதனை பயன்படுத்த தீர்மானித்துள்ளார் என கூறப்படுகின்றது. அதேவேளை அரசு சொத்துக்களை வீண்வெறியம் செய்வதை தவிர்த்து பணத்தை சேமிக்க உள்ளதாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பல சிரேஷ்ட தலைவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விலகியுள்ளனர். அவர்களில் 3 முன்னாள் ஜனாதிபதிகளும் அடங்குகின்றனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை. அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த பொதுத் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பயன்படுத்தியிருந்த சங்கு சின்னம் இந்த முறை பொதுத் தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என சப்ரகம்புவ மாகாண முன்னாள் ஆளுநர் நவீன் திசாநாயக்கு அறிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருக்கு பாரிய அநீதி ஏற்படுவதாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தார். இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேகான் சேமசிங்கவும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். எனினும் அரசியலிலிருந்து விலகப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியும் அறிவித்துள்ளது. அத்துடன் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்க தமது ஆதரவையும் அந்த கட்சி வெளிப்படுத்தியுள்ளது. இது தவிர ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரி அல்ல, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், முன்னாள் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன ஆகியோரும் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஐக்கிய மக்கள் கூட்டணி மீறியுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவகம் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் விலகியுள்ளார். அதே நேரம் சிரேஷ்ட உறுப்பினர்களான டலஸ் அழகபெரும, சமல் ராஜபக்ச, காமினிலொக்குகே, ஜோன் செனவிரட்ன ஆகியோர் பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை. முன்னாள் வெளிவகார அமைச்சரான அலி சப்ரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாளக கொடகேவா, வினோ நோகாரலிங்கம், சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இந்த முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அண்மையில் அறிவிப்பை வெளியிட்டு அதன் சிரேஷ்ட உறுப்பினர் மாவை சேனாதிராஜா எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.